நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மீன் குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சிட முடியும். அவ்வளோ ஈஸியா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்க எந்த மீன்ல வேணாலும் இதே மெத்தட்ல குழம்பு பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது குழம்பு மல்லித்தூள். நீங்கள் தனி மல்லித்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புத்தூள் வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சேர்த்த மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், அது அந்தளவுக்கு காரம் தராது, ஆனால் கலர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் மணமும் கொடுக்க போகுது. இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட கப்பி இல்லாமல் இருக்கணும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பவுலில் 2 சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தி பிடிச்சோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இதை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஊறிடும். நார்மல் தண்ணியிலையும் ஊற வைக்கலாம், ஆனால் அரை மணி நேரம் வரைக்கும் அதை வெயிட் பண்ணணும். இது போல் சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கும்போது 5-10 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிரும். இது நல்லா ஊறட்டும். இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கோங்க. கை வச்சு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும், அந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. புளி நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இது போல் வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணி தயாராகிடுச்சு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. நான் வந்து மண்சட்டியில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். மண்சட்டியில் மீன் குழம்பு செய்யும்போது அது ஒரு தனி சுவை கொடுக்கும். இப்போ இதில் 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தாளிதம் எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுது, அதாவது பூண்டை மைய அரைச்சி விழுது இல்லை, இது வந்து 1-2 நசுக்கினது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வெந்ததும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொதுவாக மீன் குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் செலவாகும். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கண்ணாடி பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 பெரிய சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே 1/4 கிலோ மீனுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதக்கும்போது தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த குழம்பு வந்து சங்கரா மீனில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துகிட்டு இதே டைப்பில் குழம்பு செய்யலாம், அதாவது இதே ரேஷியோ இதே அளவுகளில் செய்யலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலா எல்லாமே நம்ம வந்து வதக்காம தான் அப்படியே அரைச்சிருக்கோம், அதனால் இந்த எண்ணெயிலையே நல்லா வதங்க வச்சுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் முழுமையாக போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த அளவுக்கு திக்காக இல்லைனா தண்ணியாக குழம்பு வைக்க போகிறீங்களோ குழம்போட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்தோன்னா குழம்பு கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் வந்து மிக்ஸி ஜாராக கொஞ்சம் அலசிக்கிட்டு அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு 1-5 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1-5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் கொஞ்சம் வந்து கிரேவியோட டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா வத்திட்டு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது.
இது போல் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் பாதி தேங்காயை மட்டும் அரைச்சிட்டு அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்குல்ல கெட்டியான தேங்காய் பால் அது மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்காய் பால் சேர்த்துட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கணும். நான் வந்து சங்கரா மீன் 1¼ கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் மீன். நீங்கள் வந்து இது போல் முழுசாகவும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கூட சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அது போல் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் வந்து 2-3 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆயிரும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மீன் வெந்திருக்கான்னு பாருங்கள். இப்போ 1-3 நிமிஷமாக இந்த மீன் வெந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்கு. நம்ம நார்மல் சிக்கன் மட்டன் மாதிரி ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், மீனும் நல்லா வெந்திருச்சு, நல்லா கம கமன் வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடிட்டு விட்டுருங்க. இது ஓரளவு வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணலாம். நம்ம வந்து 2 நிமிஷம் மீனை குக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வைக்கிறதுனால மீனோட ஃப்ளேவர்லாம் குழம்புல இறங்கிட்டு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். கூடவே மீன் வறுவலும் நான் செஞ்சுருக்கேன், அது கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நெய் மீன் வச்சு எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்ற வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். எப்போதுமே மீன் குழம்புல வரக்கூடிய மிகப்பெரிய டவுட்டே வந்து மீன் எடுக்கும்போது உடையுதுன்றது தான். நீங்கள் மீன் அதிக நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மீன் வந்து கரண்டி வச்சு எடுக்கும்போது உடைய தான் செய்யும். ஸோ நம்ம வந்து 2-3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து வராது. அதே மாதிரி மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நம்ம அதிகமாக கலந்துட்டேவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கலந்தோன்னாலும் மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சின்ன கரண்டி வச்சுட்டு ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அப்போ மீன் வந்து கண்டிப்பாக உடையாது. இந்த டிப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள், மீன் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்கள் வந்து இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.